ஹலோ வணக்கம், நான் உங்கள் மதன். இந்த சம்மர் ஒகேஷனில் ஒரு 3 நாள் டூர் ஃபேமிலியோட பிளான் பண்ணோம். அதில் முதலாவதாக கும்பகரை ஃபால்ஸ் பார்த்தோம். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி போகிறேன். முதலாவதாக வண்டிக்கு ஒரு சூரத்தங்க உடைச்சிட்டு வண்டியில் ஏறி அவங்க ஒரு சீட்டில் போய் முதல்ல செட்டில் ஆகிட்டோம். நைட்டை ட்ராவல் பண்ணால் டயர்ட்னஸ் தெரியாது, அதுவும் இல்லாமல் காலில் வந்து நம்ம கும்பகரை ஃபால்ஸ் போயிடலாம்னு முடிவு பண்ணோம். ஆனால் ஆக்சுவலி அப்படி நடக்கலை. ஆம்னி பஸ்லாம் நைட்டில் போகிறதுனால ஹெவி டிராஃபிக் ஆகி எங்களுக்கு 9 hours ஆகிடுச்சு. மார்னிங் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரீஃப்ரெஷ் ஆகிட்டோம். பெரியகுளம் டு கும்பகரை ஃபால்ஸ் போகிற வழி எல்லாமே வந்து தென்னந்தோப்புகள் நிறைய இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வழியாக கும்பகரை ஃபால்ஸ் வந்து 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. கும்பகரை ஃபால்ஸ் போகக்கூடிய வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் வந்து மீன்கள்லாம் பொறிச்சு விற்கிறாங்க, சாப்பாடும் விற்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்ன்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெயில் நிறைய வாட்டி அந்த மீனை பொறிச்சு எடுக்கிறதுனால அந்த மீனுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்றது வந்து சந்தேகம்தான். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஏதாவது உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. நீங்கள் ஃபால்ஸு கிட்டே வரும்போது அங்கே ஒரு சின்னதாக ஒரு செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. அந்த செக் போஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 4 wheelers எந்த வண்டியுமே அலோவ் பண்ணுறதில்ல, அதுக்காக தான் அங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு உண்டான என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபாய், 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. 5 வயதுகளுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து 40 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கணும். இதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும். வெயில் சரியான வெயிலுங்க. நாங்கள் போகும்போது 11 மணி, அந்த வெயிலில் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெரியவங்கெல்லாம் நீங்கள் கூட்டு போகும்போது கம்பல்சரி நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த டோலுக்கு அப்புறமா வந்து எந்த கடையும் கிடையாது, தண்ணி கிடைக்காது. அவ்வளோதாங்க, அருவியில் வந்து இறங்கியாச்சுங்க. அருவி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணியும் ஊற்றலை, அதே சமயத்தில் வந்து கம்மியாகவும் இல்லை, மீடியமாக தான் இருந்தது. ஆனால் ஐஸ் கட்டியை கரைச்சி ஊற்றுன மாதிரி அவ்வளோ ஒரு சில்னஸ்ங்க, உண்மையாலுமே ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக வந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு சேஃபாக நம்ம அந்த இடத்துல குளிச்சிருக்க முடியாது. ஏன்னா தண்ணியுடைய ஃபோர்ஸு இந்த அளவுக்கு வரும் போதே ஆளுங்களாம் தள்ளிட்டு போகிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் அந்த அருவியில் தள்ளிட்டு போய் கீழே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த அருவியை விட்டு வெளியே வர மனசே இல்லைங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் போன நேரத்தில் கூட்டமாக அங்கே கம்மியாக தாங்க இருந்தது, அதனால் ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் குளித்தோம். குழந்தைங்களோட இந்த கும்பகரை ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணது மறக்க முடியாத ஒரு அனுபவம் தாங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு. நீங்களும் நிச்சயமாக இந்த கும்பகரை ஃபால்ஸ் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த அருவியில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.